இது மருவில் கிழங்கு நான் இன்னைக்கு மருவில் கிழங்கு புட்டு எப்படி செய்யணும்னு நான் காமிக்க போறேன் இந்த மருவில் கிழங்கு இத கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இதுல வந்து நம்ம திருவ போறோம் இது தேங்காய் துருவுற மாதிரி திருவணும் அந்த மருவில் கிழங்கு எல்லாம் ஃபுல்லா திருவிடுவோம் பாருங்க கொஞ்சம் திருவியாச்சு நான் பெருசு பாய்க்கிறேன் இதில் திருவுனா கொஞ்சம் பெருசாக இருக்குது இதெல்லாம் திருவி பார்த்தேன் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இது இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்போ இது கரெக்டாக இருக்குது இது நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் திருவுறதுக்கு இப்போ பாருங்க நல்லா திருவிட்டேன் நல்லா திருவியாச்சு இப்போ இதை தண்ணியை நல்லா புழிஞ்சிடணும் ஏன்னா அப்புறம் நம்ம வந்து இட்லி பானையில் போட்டு அவிச்சோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் தண்ணியெலாம் எடுத்துடணும் பாருங்க தண்ணியெலாம் எடுத்த பிறகு நம்ம இட்லி பானையில் போட்டு அவிக்கணும் இது பார்க்க தான் முத கூடியாக இருக்க மாதிரி இருந்துச்சு வெட்டாத போதே திருவி எடுத்தோன்னா கொஞ்சமாக இருக்குது இது முந்தி வந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா செஞ்சு நான் சாப்பிடுவேன் இப்போ நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அவ்வளோ டைம் அவ்வளோ சட்டுன்னு ஓடிடுச்சு பாருங்கள் அப்படிதான் நல்லா எடுத்துக்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த இட்லி தட்டில் வச்சு அவிச்சிருவோம் நான் இட்லி பானையில் வச்சு அவிக்க போகிறேன் மூடி விட்டுட்டு பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோம் நல்லா வந்துருச்சு கிழங்கெல்லாம் மருவில் கிழங்கு பெரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா அவிச்சிட்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா எடுத்தாச்சு நல்லா அவிச்சு எல்லாம் எடுத்தாச்சு இட்லி தட்டிலருந்து இப்போ இதில் வந்து நம்ம சீனியும் தேங்காயும் சேர்த்து போகிறோம் நீங்கள் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்துக்க வேண்டாம் சாப்பிடும் போது நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்தாச்சு மகனுக்கு பாருங்கள் இதை பார்த்தோன்னே இப்பயே பசிக்கிறான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தேங்காய் பூ கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் சாப்பிடும் போது நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் சீனி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தனியாக போயிடும் சமயத்தில் சில பேர்த்துக்கு கொஞ்சம் இனிப்பு பிடிக்கும் சில பேர்த்துக்கு இனிப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாது அதனால் நம்ம சீனி வந்து அப்புறமா நீங்கள் சாப்பிடும் போது நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது நான் வந்து எடுக்கும் போது பெருசு கிழங்கு பெருசாக இருந்துச்சு திருவி எடுத்தோன்னே கொஞ்சோண்டு ஆயிடுச்சு
எனக்கு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். சரி, இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.